ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு என்றும் நலமுடன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, தூங்குவதற்கு முன்பு நீங்கள் இதை செஞ்சால் போதுமாம், உங்கள் இரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்காமல் இருக்குமாம். வாங்க இன்றைக்கி அதை பற்றி பார்க்கலாம். நீரழிவு நோயாளிகள் தங்கள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க பல நடவடிக்கைகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அவ்வாறு செய்ய தவறினால் சிறுநீரகம் மற்றும் இருதய நோய்கள் உள்ளிட்ட கடுமையான உடல்நல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும். ஆரோக்கியமற்ற உணவுகள், உடல் செயல்பாடு இல்லாமல் இருப்பது, ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறை மாற்றங்கள் போன்ற பல காரணிகள் உங்கள் இரத்த சர்க்கரை அளவை பாதிக்கலாம். இவற்றில் உங்களின் தூக்க நேர வழக்கமும் ஒன்று. நிம்மதியான தூக்கம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். படுக்கைக்கு செல்வதற்கு முன்பு நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும், ஏனெனில் அது உங்கள் நீரழிவு நிலையில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். எனவே சரியான உணவை உட்கொள்வது மற்றும் சரியான முறையை பின்பற்றுவது முக்கியம். நீங்கள் நீரழிவு நோயாளியாக இருந்தால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைத்திருக்க மருத்துவர் பரிந்துரைக்கும் குறிப்புகளையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டும். ஆரோக்கியமான குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்த தூக்கம் முக்கியமானது என டாக்டர்கள் சொல்கிறார்கள். உங்கள் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு அதிகரிக்கும் போது மோசமான அறிகுறிகளை நீங்கள் சந்தித்தால் இரவில் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பு இந்த எளிய வழிமுறைகளை பின்பற்றவும். இந்த இரவு நேர படுக்கை நடைமுறைகள் உங்கள் இரத்த குளுக்கோஸ் அளவை நிர்வகிக்க உதவுவது மட்டுமல்லாமல் நல்ல இரவு தூக்கத்தையும் வழங்குகிறது. கெமோமில் தேயிலை, அதாவது நீரழிவு நோயாளிகள் படுக்கைக்கு செல்வதற்கு முன் ஒரு கப் கெமோமில் தேநீரை எடுத்துக்கொள்ளலாம் என ஊட்டச்சத்து நிபுணர்கள் சொல்கிறார்கள். இந்த தேநீரில் அலர்ஜி எதிர்ப்பு, துவர்ப்பு மற்றும் ஆக்சிஜனேற்ற பண்புகள் உள்ளன. இது இரத்த சர்க்கரை அளவை மேம்படுத்த உதவுவதோடு உங்களுக்கு பல ஆரோக்கிய நன்மைகளையும் வழங்குகிறது. அடுத்ததாக ஊற வைத்த பாதாம். நீங்கள் இரவில் ஏதாவது சாப்பிட ஆசைப்பட்டால் ஊற வைத்த 7 பாதாமை எடுத்துக்கொள்ளுங்கள். ஊட்டச்சத்து நிபுணர்களின் கூற்றுப்படி இந்த நட்ஸ்களில் உள்ள மெக்னீசியம் மற்றும் டிரிப்டோபான் உங்கள் தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்துவதோடு இரவு நேர பசி உணர்வையும் கட்டுப்படுத்தும். சில பாதாம் பருப்புகளை சாப்பிடுவதால் உங்களின் இனிப்பு பசியையும் நீங்கள் கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக ஊற வைத்த வெந்தய விதைகள். நீரழிவு நோயாளிகள் தங்கள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த ஊற வைத்த வெந்தய விதைகளையும் எடுத்துக்கொள்ளலாம். நார்ச்சத்து நிறைந்துள்ள இந்த விதைகள் சர்க்கரை நோயாளிகளுக்கு பல நன்மைகளை வழங்குகின்றன. தூங்குவதற்கு முன் ஊற வைத்த வெந்தய விதைகளை 1 டீஸ்பூன் சாப்பிடுமாறு டாக்டர்களும் சொல்கிறார்கள். அடுத்ததாக தூங்குவதற்கு முன் சரியான உணவுகளை உட்கொள்வதை தவிர வஜ்ராசன யோகாவை சிறிது நேரம் செய்யுங்கள். தினமும் 15 நிமிடங்கள் பயிற்சி செய்வதால் இரத்த அழுத்தம் மற்றும் இரத்த சர்க்கரையை குறைக்க முடியும். கூடுதலாக இது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும் ஆரோக்கியமாக இருக்கவும் உதவுகிறது. நிர்வகிக்கப்படாத இரத்த சர்க்கரை அளவுகள், அடிக்கடி சிறுநீர் கழித்தல், அதிக தாகம், அதிகரித்த பசி மற்றும் உங்கள் அமைதியான வாழ்க்கையை பாதிக்கும் பல உடல்நல சிக்கல்களுக்கும் இந்த நீரழிவு நோய் வழிவகுக்கிறது. இதனால் சர்க்கரை நோயாளிகள் தங்கள் அன்றாட நடவடிக்கைகள் மற்றும் உணவுகளில் அதிக கவனமாக இருக்க வேண்டும், இல்லையெனில் உயிருக்கு ஆபத்தான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.